ரொம்பவே ஈஸியான மெத்தட்ஸில் ப்ளூ பிரிண்ட்ஸு ஸ்டோன்ஸையும் ரொம்ப கம்மியான டைமண்ட்ஸில் எடுக்க முடியுமா? அதுக்கு உண்மையிலேயே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா? அது 100% ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட பேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் போடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது, ஆனால் நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்குது. ஸோ நம்மளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் எடுத்திருக்காங்க. நேற்று நைட்டு நம்மளும் நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்தோம். ஸோ அதுக்கான ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்கள் முன்னாடி ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ நீங்களும் அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கெல்லாம் தேவை டைமண்ட்ஸ். அந்த டைமண்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டாப் பண்ணி தான் மேக்ஸிமம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு டாப் அப் பண்ணுமா, வீக்லி வின் டைமண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா சொல்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டாப் அப் சென்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 1000 டைமண்ட்ஸ் உங்களுக்கு 650 ருபீஸ்க்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு பிளான்ஸுக்கும் ஒரு ஒரு கம்மி அமௌண்ட் ஆஃப் ரிடக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸைட்டிங் பிளான்ஸ் ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த பகையில் மீறி ஒடுங்கும் போல் அவரையும் ஞான் அவரோட ஒரே ஒரு ராஜாவாயிருந்த ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழன் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த மோஸ்ட் பாப்புலர் பண்டில் இன் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதில் கோல்டன் ஷேட், ப்ளூ ஷேட், இந்த பிளாக் ஷேட்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அந்த பண்டில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு இன்றைக்கி 50% டிஸ்கவுண்ட். ஸோ என்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி அது ஈஸியான வழியில் கம்மியான டைமண்ட்ஸை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு தரமான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் தான். ஸோ இது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, நிறைய பேர் எடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் ரொம்ப கம்மியான டைமண்ட் எடுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், அதுக்கு முன்னாடி நம்மளோட டாப் அப் சென்டரில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட ஐடி பாஸ்வேர்டு எஃபிஆர் இருக்கட்டும், மெயில் ஐடியாக இருக்கட்டும், நீங்கள் ட்ரஸ்டடாக உங்களுக்கு பண்ணணும்னு நீங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அந்த குரூப்பில் வந்து அன்றைக்கான பிளான்ஸ் எல்லாமே வந்து போட்டுருவோம், ஒரு வீக்லி எவ்வளோ, ரெண்டு வீக்லி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா தான் அந்த 1000 டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 650 ருபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஃபர் பண்ணுறோம். மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அபோவ் 700 அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து 650 ருபீஸ்க்கு வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி இன்னும் எல்லா டைமண்ட்ஸ்க்கும் கம்மியான ரேட்டில் நீங்கள் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ மறக்காமல் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த குரூப்லேருந்து நீங்கள் தாராளமாக என்ன மட்டும் அட்மின்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா அப்படின்னா நீங்கள் பிளேஸ் தமிழன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கான டாப் அப்பை நான் வந்து பண்ணி தருவேன். ஸோ 100% சேஃப் அண்ட் செக்யூர் கைஸ். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் முன்னாடி நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைட் அவுட். ஸோ ஹைட் அவுட் யார் யார் நோட் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ரீசெண்டாக 7 டேஸில் பாட் ஐடிலேருந்து எல்லா ஐடிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினில் வந்து கிளிக்கார் அப்படின்னு சொல்லி வந்துருந்து. ஸோ ஹைட் அவுட் ஈவன் சம்திங் அப்படின்னு வந்துருந்து. சரி என்னடா மாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா, ஸோ அந்த ஹைட் அவுட்டில் 1000 டைமண்ட்ஸ் வந்து நம்ம டாப் அப் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில ஐடியில் இந்த டைம் வரையும் இருக்குது. ஸோ உங்களோட ஐடியில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட 650 ருபீஸ் கொடுத்து டாப் அப் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக 1000 டைமண்ட்ஸ் உங்களுக்கு கிளைம் ஆகும். ஸோ அந்த 1000 டைமண்ட்ஸை வச்சு நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட்டு டாப் அப் பண்ணுறது மூலயமாவே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ நம்மளும் இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா புத்திசாலித்தனமாக ஒரு ப்ளூ பிரிண்ட்டு இதில் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து என்னோட மொபைலில் தான் பண்ணேன், நான் ஐஃபோனில் தான் பண்ணேன். ஸோ நான் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது. பட் அது ஆண்ட்ராய்டுக்கு மாற்றிட்டு மற்ற பிளேயர்ஸ்க்குலாம் பண்ணும்போது என் தம்பிக்கு எல்லாருமே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் வந்து வீக்லி மந்த்லி இந்த மாதிரியான டைமண்ட்ஸில் பண்ணும்போது அந்த கண்டிப்பாக 1500 அந்த மாதிரி டைமண்ட்ஸ் இழுத்தடிக்குது. பட் ஸ்டோன் வந்து கொடுத்துட்டே இருக்கும், ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக கிடைக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஒரு மினிமம் ஒரு டாப் அப் லெவலாக இருக்கட்டும், இல்லை சம்திங் நீங்கள் இந்த 30 ஆஃபர் 29 ஆஃபர் அந்த மாதிரியான டைமண்ட்ஸை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் கூட ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. ஸோ எக்ஸாம்பிள் என்னோட தம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 ஆஃபரில் 300 டைமண்ட் ஆஃபர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஆடி குதிரை அம்மாவுக்கு குதிரை கொடுக்குறாண்டா அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த ஆஃபரில் எடுத்து ஸ்பின் பண்ணால் ஒரே ஸ்பின்னில் ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி ஒரு ஸ்பின்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் இந்த மாதிரி நிறைய எடுக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம இதுக்கப்புறம் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியான மெத்தடில் நீங்களும் எடுக்கலாம். ஸோ என்னடா மெத்தட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து எந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் ஆக்சுவலி எல்லாத்தையுமே அப்படியே நம்ம நூபுக்கு மாற்றிடுவோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டுக்கு மாற்றிடும். ஸோ டிஃபால்ட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சம்திங் ஒரு கிளாஷ் குவாடாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிளாசிக் மேட்ச், அது ரெண்டுமே கிளாசிக்கில் தான், ஒரு கிளாசிக் பேட்டில் ஒரு கிளாசிக் பவுமுடா அது மாதிரி போகணும், இல்லை கிளாஷ் குவாட் போவோம், இது மாதிரி போயிட்டு வந்துட்டு நார்மலாக ஸ்பின் பண்ணுவோம், இல்லை டேபை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வரது, ஈவினிங் டைமில் ஸ்பின் பண்ணுறது, காலில் அந்த டைம் ஸ்பின் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஓல்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் அப்கிரேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஆடம் கேரக்டர் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து யூஓ கேரக்டரில் ஒர்க் அவுட் ஆச்சு, பட் இந்த டைமில் ஆடம் கேரக்டரில் தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஆடம் கேரக்டர் வச்சுட்டு எல்லாத்தையுமே அன்னைக்கு பண்ணிடுங்க, ஷெபோட்லேருந்து எவ்ரி திங் எல்லாத்தையும் அன்னைக்கு
அனைக்கு பண்ணிட்டு கன் ஸ்கின்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அனைக்கு பண்ணிட்டு ஆடம் கேரக்டர் வச்சுக்கிட்டு நீட்டாக ஒரு ஒரு ஸ்பின்னுக்கு ஒரு கிளாஷ் கார்டுக்குள்ளே மேட்ச் போயிட்டு வெளியே வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் நான் அப்படி தான் ட்ரை பண்ணேன். பட் இதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட செட்டிங்ஸில் நீங்கள் கஸ்டமர் ஸ்டுடியோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோடுங்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கேட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கிளியர் கேட்ச் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கொடுத்துடணும். ஸோ அந்த கிளியர் கேட்ச் ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளேயும் வெளியும் உள்ளே வெளியே அவை ஆட்டம் போட்டுட்டு நீங்கள் போய் ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லை ஒரு ஸ்டோன் அந்த மாதிரி கிடைக்கும். அப்படி இல்லையா, ஒன்று ப்ளூ பிரிண்ட்டுக்கு முன்னாடி போயிக்கும் இல்லை பின்னாடி போய் நிற்கும், அப்படி இல்லைன்னா ஸ்டோனுக்கு முன்னாடி போய்க்கும் பின்னாடி போய் நிற்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்து உடனே ட்ரைனிங் கிரௌண்ட் போங்க. என்னடா ட்ரைனிங் கிரௌண்ட் போக சொல்கிறீங்க, இதுக்கு ட்ரைனிங் கிரௌண்டுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்பீங்க. சீரியஸ்லி எனக்கும் தெரியல, இது பாலாஜி தான் ட்ரைனிங் கிரௌண்ட் போனால் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நானும் ட்ரைனிங் கிரௌண்ட்லாம் போயிட்டு வந்து ஸ்பின் பண்ணி பார்த்தா. ஸோ எனக்கும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு ஸ்டோன் கிடச்சிச்சு, ஆனால் ஒரே ஸ்பின்ல கிடைக்கலங்க, வேறு ஸ்பின்ல தான் 99 கிடச்சிச்சு. ஸோ ரெண்டு மூணு தூரம் கிளாஸ் ஸ்குவாட் போயிட்டு வந்து பாருங்கள், கிடைக்குதான்னு பாருங்கள், கிடைக்கலன்னா உடனே ஒரு ட்ரைனிங் கிரௌண்டை மாற்றுங்க, மாற்றிட்டு ஒரு கோல்டு ராயலில் போடுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம நிறைய போட்டிருப்போம், எல்லோ போக்கருக்கும் சேஃப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருப்போம். ஸோ என்ன அப்படின்னா ஓவராலாக லக்கி ராயல் அப்படிங்கும்போது ஒரு ஓவரால் லக்கி கவுண்ட் இருக்கும். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அது வந்து டைமண்ட் ராயல் இதுலேயே வந்து இப்போ கிடையாது, ஏன்னா இப்போ வந்து அதை எடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் கோல்டு ராயில் சும்மா ஒரு 10 சுட்டு சுற்றி விட்டு நீங்கள் வந்து சுற்றிங்க அப்படின்னா அது ஏன் தரல, பட் இருந்தாலும் சின்ன சின்ன பக்ல வந்து அப்பப்போ ஒரு ப்ளூ பிரிண்ட்டு அப்பப்போ ஒரு ஸ்டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக கிடைக்குது. ஸோ உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா ஒரு லெஸ் அமௌண்ட் ஆஃப் டைமண்ட்ஸில் உங்களோட காசு கரியாக்கிறத தவிர்த்துட்டு ஒரு கம்மியான அமௌண்ட்டில் ரொம்பவே கம்மியான டைமண்ட்ஸில் மேக்ஸிமம் உங்களால் ப்ளூ ஷேட் அண்ட் பிளாக் ஷேடு ஈஸியாக எடுக்க முடியும். ஒரு 1000 டைமண்ட் 1500 டைமண்ட் இருந்தால் இந்த ரெண்டு பண்டிலையுமே எடுத்துடலாம். ஏன்னா இன்றைக்கி என்னோட லேடி பையன் வந்து ஏஐ ராகவ் அப்படிங்கிற பையன் வந்து ரெண்டு பண்டிலையுமே எடுத்திருக்கான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாகவே 1500 டைமண்ட்ஸ் தான் ஆச்சு. பட் அவங்ககிட்ட ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும்தான் இருந்தது, எதுவுமே கிடையாது, இருந்தாலும் அவன் அவளை எடுத்துட்டான். ஸோ நீங்களும் இது மாதிரி ரொம்ப லெஸ் டைமண்ட்ஸில் வந்து ஈஸியாகவே ப்ளூ பிரிண்ட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸையும் நீங்களும் எடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இதை நான் ஐஃபோனில் ட்ரை பண்ணேன், எனக்கு சீரியஸ்லி கிடைக்கவே இல்லை, ரொம்ப டைமண்ட்ஸ் எடுத்து அடிச்சிச்சு, ஆனால் ஆண்ட்ராய்டில் பண்ணி பார்த்தப்ப கிடச்சிது. ஸோ நீங்கள் காஸ்ட்லியான ஃபோன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா மேபி அதுலேயும் கூட எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபாலோ பண்ணி நீ உங்களால் எவ்வளோ டைமண்ட்ஸில் எவ்வளோ கம்மி டைமண்ட்ஸில் எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். அப்புறம் ஒன் மோர் திங் கைஸ், மறந்துடாதீங்க நம்மளோட டாப் அப் சென்டர்ஸில் நீங்கள் யாரும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. 100% சேஃப் அண்ட் செக்யூர் மெத்தடில் தான் வந்து பண்ணித்தரோம் எல்லாமே. ஸோ ஒன்றும் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிற பஞ்ச் ஆஃப் ரிடீம் கோட்ஸில் நம்ம ஹோல்சேலில் அந்த மாதிரி விஷயங்களில் பண்ணுவோம். ஸோ அந்த ரிடீம் கோட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரையும் சேல் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து அது சேலிங் கிடையாது. நீங்கள் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஐடி பாஸ்வேர்ட் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பேக் வேணுமோ அந்த பேக்கை வித்தின் ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் டாப் அப் பண்ணிடுவோம். டாப் அப் பண்ணுறது மட்டும் கிடையாமல் நாங்கள் முடிஞ்ச லாக் அவுட் பண்ணுற வீடியோஸையும் கேதர் பண்ணி தந்துச்சு விட்ருவோம். ஏன்னா நிறைய பேர் இது வரையும் டாப் அப் பண்ணிட்டுருக்காங்க, நம்மளுக்கு ஆக்சுவலி ஆல்ரெடி ராயல் டாப் அப் சென்டர் அப்படிங்கிற ஒன்று இருந்தது, நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி இந்த விஷயம் வந்து இன்றைக்கி என்னோட வியூவர்ஸ்க்காக என்கிட்ட டேரெக்டாக வரவங்களுக்காக நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக நம்ம பண்ணித்தர ரேட் வந்து பார்த்திங்கன்னா 700-720. ஸோ ஒரு 50-60 ருபீஸ் 70 ருபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட வியூவர் அதாவது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தாய்மார்களுக்காக நான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் கிடையாது, நீங்கள் யார் யார் எங்கிட்ட வரீங்களோ நான் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே குறைச்சி தரேன் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கிட்ட வந்தீங்க அப்படின்னா. பிகாஸ் ஏன்னா மணியோட அமௌண்ட் எப்படி சொல்கிறது, நீடு எனக்கு தெரியும், அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் உங்களுக்காக நான் கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் ஃபேவர் கூட வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான டைமண்ட்ஸை ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டை நீங்கள் எங்கிட்டேருந்து வாங்கிட்டு போகலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸில் மறுபடியும் சந்திப்போம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு கை பண்ணுங்கள் அந்த கான்ட்ரவர்சி கண்டென்ட், கான்ட்ரவர்சி இல்லாத எக்ஸ்போஸ் கண்டென்ட். ஸோ அந்த எக்ஸ்போஸ் கண்டென்ட்டுக்கு வந்து முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.